Hi friends, welcome to our YouTube channel where கல்வி வழிகாட்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு தகவல்கள் பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கி என்ன வேலைவாய்ப்பு தகவல்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் ஐஜிஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலையம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அணு ஆராய்ச்சி நிலையம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி, எத்தனை காலி பணியிடங்கள், என்றைக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பாருங்கள். 10வது முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், 12வது முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், ஐடிஐ முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம், டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தகுதி. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை காலி பணியிடங்கள்னு பாருங்கள், மொத்தம் 337 காலி பணியிடங்கள் இருக்குது. இது அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு கடைசி தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா 30/6/2021. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. ஸோ வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இவங்க கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடத்துகிறாங்கன்னு பாருங்கள். கல்பாக்கம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், அதாவது கல்பாக்கம் அணுமின் நிலையம், இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேகன்சிஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை வேகன்சின்னு பாருங்கள், 337 வேகன்சி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்க போஸ்ட். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேகன்சிஸுங்கிறத பார்த்துக்கோங்க. சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இக்கு வந்து பார்த்திங்கன்னா இ கிரேடில் இருக்கவங்களுக்கு ஒரு போஸ்டிங், டெக்னிக்கல் ஆஃபீஸர் இ கிரேடு வந்து ஒரு போஸ்டிங், சயின்டிஃபிக் ஆஃபீஸர் டி கிரேடு வந்து பார்த்திங்கன்னா 3 போஸ்டிங், டெக்னிக்கல் ஆஃபீஸர் சி கிரேடு வந்து பார்த்திங்கன்னா 41 போஸ்டிங். அதேமாதிரி வந்து பாருங்கள் டெக்னீஷியன் பி கேடருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட், ஸ்டெனோகிராஃபர் கேடருக்கு 4 போஸ்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 8 போஸ்ட்டு, டிரைவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி கார்டு வந்து 2 பேர் தேவைப்படுறாங்க, ஒர்க் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு 20 பேர் தேவைப்படுறாங்க, கேன்டீன் அட்டண்டன்ட் 15 பேர். அதுமாதிரி பாருங்கள் ஸ்டைஃபன்ரி ட்ரைனி, அதாவது இது வந்து ட்ரெயின் பண்ணுற ஸ்டைஃபன் மட்டும் தரக்கூடிய வேலைவாய்ப்பு, அது எத்தனை பேத்துக்குன்னு பாருங்கள், 68 பேத்துக்கு. அதுமாதிரி ஸ்டைஃபன்ரி ட்ரைனி 2 லெவல் வந்து பார்த்திங்கன்னா 171 பேத்துக்கு, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 337 பேத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னு பாருங்கள், இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்ன நம்மளுக்கு வந்து தகுதி இருக்கணும், அதாவது என்ன வந்து நம்ம வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு பாருங்கள். இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இ கேடருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா கம்பல்சரி அவர் வந்து பிஹெச்டி இன் மெட்டாலஜிக்கல் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கோர்ஸில் வந்து முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து 4 வருஷம் வேலை பார்த்துருக்கணும். அடுத்ததாக பாருங்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இ கேடரில் வேணுங்கிறவங்களுக்கு பிஇ கெமிக்கல் இல்லைனா பிடெக் கெமிக்கல் முடிச்சுருக்கலாம், கண்டிப்பாக 9 வருஷம் வேலை பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் ஆஃபீஸர் டி கேடருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி இன் இந்த ரிலவன்ட் ஃபீல்ட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் சி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇ முடிச்சிருக்கலாம், பிடெக் முடிச்சிருக்கலாம், எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம், எம்டெக் முடிச்சிருக்கலாம், இதோட ரிலவன்ட் ஃபீல்ட்ஸில் முடிச்சிருக்கலாம். அடுத்ததாக பாருங்கள் டெக்னீஷியன் பி லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இல்லைன்னா 12th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுமாதிரி ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங்க்கு வந்து பாருங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு வந்து இவங்க வந்து கண்டிப்பாக வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் ஷார்ட் ஹேண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு பாருங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும். டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10வது மட்டும் படித்து ப்ளஸ் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா ப்ளஸ் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்துருந்தாங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுமாதிரி செக்யூரிட்டி கார்டுக்கு பாருங்கள் 10வது படிச்சிருந்தால் போதும். ஒர்க் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10வது படிச்சிருந்தால் போதும். கேன்டீன் அட்டண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 10வது படிச்சிருந்தால் போதும். ஸ்டைஃபன்ரி ட்ரைனி 1 கேடருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கணும், இல்லைனா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். அதுமாதிரி ஸ்டைஃபன்ரி ட்ரைனி 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 10வது பாஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 12வது பாஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஐடிஐ முடிச்சிருக்கணும், இது சம்மந்தப்பட்ட ஃபீல்டில். ஸோ ஏஜ் லிமிட் பாருங்கள் அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான பே ஸ்கேல், வேகன்சி டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இ கேடருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 78,800 வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டெக்னிக்கல் ஆஃபீஸர் இ கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 78,800, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 67,700 வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் சி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 41 வேகன்சி, 56,100 வந்து நம்மளுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன் பி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 21,700 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் 25,500 வந்து அவங்களுக்கு வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,500 வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிரைவர்ஸ்க்கு பாருங்கள் 19,900 சேலரி, செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,000 சேலரி, ஒர்க் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,000 சேலரி,
கேன்டீன் அட்டண்டன்ட்க்கு வந்து பார்த்திங்கனா 18,000 ரூபாய் சேலரி, கிட்டத்தட்ட 15 பேர் தேவைப்படுறாங்க, 10வது முடிச்சிருந்தா போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டைஃபன்ட்ரி ட்ரைனிங். ஸோ ஸ்டைஃபன்ட்ரி ட்ரைனிங் மொத்தம் எத்தனை வேகன்சின்னு பாருங்கள், 68 வேகன்சி. மொத்தம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16,000லேருந்து 18,000 ரூபாய் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு வந்து ஸ்டைஃபன் தர்றாங்க. இதுமாதிரி ஸ்டைஃபன்ட்ரி ட்ரைனிங் டூக்கு பாருங்கள் மொத்தம் 171 பேர் தேவைப்படுறாங்க. 10th-12th இல்லை ஐடிஐயோ முடிச்சிருந்தால் போதும். மாதம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 10,500லேருந்து 12,500 ரூபாய் வரைக்கும் தர்றாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க, இவங்க எப்படி வந்து ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து இவங்க தேர்வுகள் வைக்கிறாங்க. என்னென்ன தேர்வுன்னு பாருங்கள், ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க, ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதுக்கடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ் மூலமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ மாறுது. ஸோ 100 ரூபாயிலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீ வந்து வருது. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு வந்து கடைசி தேதின்னு பாருங்கள், 30/6/2021. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்கான வேகன்சிஸ்க்கு அப்ளை பண்ணுறது பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ யாராச்சும் அப்ளை பண்ணணும், 10th முடிச்சிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு, தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் 10th-12th டிகிரி, ஐடிஐ, இன்ஜினியரிங் எது முடிச்சிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேகன்சிஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி கண்டினியூஸான ஜாப் அப்டேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உயர்கல்வி வழிகாட்டிக்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உயர்கல்வி வழிகாட்டியானது வந்து பார்த்திங்கன்னா ஜாப் டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தராங்க, கேரியர் கைடன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தர்றாங்க, தமிழ்நாட்டின் சிறந்த கல்லூரிகள், இந்தியாவோட பெஸ்ட் காலேஜஸ் இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தர்றாங்க. ப்ளஸ் ஒவ்வொரு கோர்ஸோட ப்ளஸ் மைனஸ் இதெல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உயர்கல்வி வழிகாட்டிங்கிற இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பதிவிடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். மிகவும் நன்றி.